அத்தியாயம் 8. கண்மூடி சாய்ந்திருந்த தேவின் நினைவு முழுவதும் மஞ்சு ஷாலினியே ஆக்கிரமித்திருக்க, அவளை பற்றிய எண்ணங்களோடு இந்த நாளின் தாக்கமும் சேர, தாங்க முடியாத வலியையும் வேதனையையும் அனுபவித்து கொண்டிருந்தான். சிறு வயது முதலே தன் இன்பத்தையோ துன்பத்தையோ மற்றவருக்கு தெரியாமல் தனக்குள்ளேயே மறைத்து பழக்கப்பட்டவன், இரும்பாக இறுகி அனைத்தையும் தனக்குள் புதைத்து கொள்ள பழகியவன். இதையும் அவ்வாறே கையாண்டு இருந்தபோதிலும் அவ்வப்போது எழும் இந்த நினைவுகளின் வேதனையை தாங்க முடியாமல் தவிப்பவனால் இன்றைய நாளின் எண்ணங்கள் பின்னோக்கி அழைத்து செல்ல, அந்த நினைவுகளின் வலியை தாங்கிக் கொள்ள முடியாமல் தவித்தவனின் மனதின் வலி முகத்தில் நன்றாகவே பிரதிபலித்தது. காலையில் கண்விழித்த மதுவிற்கு இரவு நடந்தது நினைவில் வர, ஏனோ தேவ் முகத்தில் இதுவரை காணாத அந்த உணர்வே மீண்டும் மீண்டும் நினைவில் வந்து மதுவின் மனதை என்னவோ செய்தது. இதே எண்ணங்களோடு தன்னை சுத்தப்படுத்தி கொண்டு வெளியில் வந்தவள் இன்னும் மித்து உறங்கிக் கொண்டிருக்க, அவன் எழுந்தவுடன் கொடுப்பதற்கு ஏதாவது தயார் செய்ய வேண்டும் என்பதால், இங்கு சமையலறை எங்கிருக்கிறது, அதில் ஏதாவது செய்ய முடியுமா, அதற்கான பொருட்கள் இருக்கிறதா என பார்க்க கீழே இறங்கி சென்றாள். பக்கத்து அறையை கடக்கும் முன் அவளின் கால்கள் அங்கு சிறிது தேங்க, அறையின் கதவை திறந்து கொண்டு உள்ளே செல்ல தைரியம் வராது, சில நொடிகள் மட்டும் நின்று பார்த்துவிட்டு அமைதியாக இறங்கி சென்று விட்டாள். இரவு பார்த்ததை விட மிக பிரம்மாண்டமாக இருந்தது கீழ்த்தலம். அத்தனை அழகோடு கம்பீரமாக கலை நயத்தோடு கூடிய வடிவமைப்பில் அதன் நேர்த்தியில் கவரப்பட்டு கண்கள் விரிய ஆச்சரியத்தோடு ஒவ்வொரு பகுதியையும் ரசித்து கொண்டே நடந்தவளுக்கு சமையலறை கண்ணில் பட, அதற்குள் நுழைந்தவள் அங்கு நான்கைந்து ஷாப்பிங் பைகள் சமையலறை மேடையில் வைக்கப்பட்டு இருப்பதை கண்டாள். அவற்றை திறந்து பார்த்தவள் அதற்குள் 2-3 நாட்களுக்கு சமையலுக்கு தேவைப்படும் அத்தனை பொருட்களும் இருப்பது கண்டு, இது நிச்சயம் தேவின் வேலையாகத்தான் இருக்கும் என புரிய, எத்தனை அவசரத்திலும் கோபத்திலும் இருந்தாலும் செல்லும் இடத்திற்கும் உடன் செல்பவருக்கும் தேவைப்படுபவற்றை சரியாக செய்து முடிக்கும் அவனின் இந்த குணம் தேவின் ஸ்பெஷல். அது மதுவை எப்போதும் போல இப்போதும் கவர ஒரு சிறு புன்னகை மதுவின் இதழ்களில் தவழ்ந்தது. மித்து எழுவதற்குள் அந்த பொருட்களை அவசர அவசரமாக எடுத்து அடுக்கி வைத்தவள் அதில் இருந்தவற்றை கொண்டு காலையில் குழந்தை சாப்பிடுவதற்கு தேவையானவற்றை தயார் செய்து வைத்தாள். சமையல் அறையில் இருந்த ஜன்னலை காலை இளங்காற்றுக்காக திறந்து வைத்தவள் இன்பமாக அதிர்ந்தாள். அந்த பக்கம் அவளை பார்த்து சிரித்து கொண்டிருந்தது அழகிய பூந்தோட்டம், வகை வகையான பூக்கள் கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை கண்ணை கவரும் வகையில் இருக்க, அங்கு சென்று அவற்றை அள்ளி அணைத்து கொள்ள மனம் பரபரத்தாலும் சுற்றும் முற்றும் பார்த்துவிட்டு அங்கு செல்லும் வழி புலப்படாததால் தன் வேலைகளை கவனிக்க தொடங்கினாள் மது. புது இடம் என்பதால் குழந்தை எழுந்தவுடன் பயந்து அழ வாய்ப்பு இருப்பதால் அனைத்தையும் தயார் செய்து வைத்தவள் மித்து எழுவதற்குள் அவன் அருகில் சென்று அமர்ந்து கொண்டாள். சிறிது நேரத்தில் கண் விழித்த மித்துவோடு சேர்ந்து விளையாடியபடியே அவனை சுத்தப்படுத்தி தயார் செய்து கீழே அழைத்து சென்று காலை உணவை அவனுக்கு அங்கு வைத்து விளையாட்டு காட்டியபடியே ஊட்டி முடித்தாள். எவ்வளவு நேரம்தான் பூட்டிய வீட்டிற்குள் இருக்க முடியும்? சற்று வெளியில் சென்று உலாவ மனது விரும்பினாலும் ரிமோட்டால் கதவு பூட்டப்பட்டு இருப்பதையும் அதை எப்படி திறப்பது என தெரியாததாலும், சற்று முன்பு பார்த்த தோட்டத்தின் அழகு மனதை கவர்ந்ததாலும், அங்கு செல்ல கால்கள் பரபரத்தாலும் அவற்றை ஒதுக்கிவிட்டு மீண்டும் அறைக்குள் நுழைந்து அங்கிருந்த தொலைக்காட்சியில் மித்துவிற்காக கார்ட்டூன் ஆன் செய்துவிட்டு அமர்ந்து கொண்டாள். மித்துவும் சிறிது நேரம் தொலைக்காட்சி பார்ப்பதும் சிறிது நேரம் மதுவின் மீது ஏறி விளையாடுவதுமாக பொழுதை போக்கி கொண்டிருக்க, இடையிடையே நினைவு வரும் போதெல்லாம் மா ஆரோடு என புதிதாக இருக்கும் இடத்தை பார்த்து எழுந்தது முதல் கேட்கும் கேள்வியையே இப்பொழுதும் கேட்க, நம்ம ஆம் தாண்டா கண்ணா என மதுவும் அதே பதிலை திரும்ப சொல்ல, சரி என்ற தலையசைப்போடு தொலைக்காட்சி பக்கம் பார்வையை திருப்பிக் கொள்பவன் மீண்டும் மதுவின் புறம் திரும்பி, மா டாடா அங்க என்று காலையில் எழுந்தவுடன் தன்னை கொஞ்சம் தேவை காணாமல் தேட, டாடா ஆஃபீஸ் போயிருக்காரோ, நோ நாழியோட வந்துருவா, வந்து மித்து கண்ணாவோட விளையாடுவா சரியா என தொடர்ந்து ஒரே கேள்வியை கேட்டுக்கொண்டிருப்பதால் அடுத்து அவன் அழத் தொடங்க வாய்ப்பு இருப்பதை அறிந்து அவன் சமாதானமாகும்படியான பதிலை அளித்தாள். மீண்டும் சமாதானமாக தலையசைத்தவன் சிறிது நேரத்தில் மா பாத்தி என லலிதாவை கேட்க,
அவன் நம்மாத்துல இருக்காடா என பதிலளித்தவளுக்கும் தெரியும். இன்னும் 5 நிமிடத்தில் தொடர்ந்து இதே கேள்விகளை வரிசையை மாற்றி கேட்கப் போகிறான் என்று. இதைத்தான் அவன் கடந்த 1 மணி நேரமாக செய்து கொண்டிருக்கிறான். மதுவும் சலிக்காமல் பதிலளித்து கொண்டிருக்கிறாள். தேவ் பக்கத்து அறையிலேயே இருந்தும் அதை சொல்ல முடியாமல் அவனை பால்கனிக்கு தூக்கி சென்றவள் அங்கு இருந்த தோட்டத்தையும் தொலைவில் தெரிந்த கடல் அலைகளையும் காண்பித்து மித்துவின் கவனத்தை திசை திருப்பினாள். மதியம் ஆன பிறகும் கூட தேவ் அந்த அறையில் இருந்து வெளியில் வரவில்லை என்றதும் மதுவின் மனதை லேசாக கவலை அரிக்க தொடங்கியது. காலை முதல் இன்னும் எதுவும் சாப்பிடாமல் அறைக்குள்ளேயே அடைந்து கிடப்பவனை எண்ணி அவருக்கு அப்படி என்ன துன்பம், அவர் மனதை எது அரிக்கிறது என தெரியாமல் குழம்பியவள் இரவு அவள் பார்த்த காட்சியும் கண்முன் விரிய இப்படி ஒரு நாள் முழுவதும் உணவு கூட இல்லாமல் மது அருந்தி கொண்டிருந்தால் அவரின் உடல்நிலை என்னவாகும் என்று நினைத்து வருந்தினாள். ஆனால் அதை பற்றி பேசவோ கடிந்து கொள்ளவோ அவ்வளவு ஏன், உரிமையாக அந்த அறைக்குள் சென்று வற்புறுத்தி சாப்பிட வைக்கவோ கூட உரிமையில்லாத தன் நிலையை நினைத்து கவலை எழ மனதை திசை திருப்ப நினைத்து மித்துவின் மேல் கவனத்தை திருப்பினாள். இரவு முழுவதும் தாங்க முடியாத துயரங்களின் நினைவு ஊர்வலத்தில் மூழ்கியிருந்த தேவ் நிலையும் வார்த்தைகளில் வர்ணிக்க முடியாத அளவிற்கு இருந்தது. வார்த்தைகளில் வர்ணிக்க முடியாத அளவிற்கு அனுபவித்த இந்த நாளின் துயரம் ஒரு புறம் அவனை துவள செய்தது என்றால் மற்றொரு புறம் தானே அதற்கு காரணமாக இருந்ததை நினைக்கும் போது அவன் மனமே அவனை கொல்லாமல் கொன்று கொண்டிருந்தது. அந்த நினைவுகளின் தாக்கத்தில் இருந்து வெளிவரவும் விரும்பாமல் வெளிவரவும் முடியாமல் யாராவது தன்னை இதில் இருந்து மீட்டுவிட மாட்டார்களா என எதிர்பார்க்கும் ஒரு வகை நிலையில் எப்படி என்னவென்று சொல்ல முடியாத கலவையான ஒரு வகை மனநிலையில் தனக்குள்ளேயே உழன்று கொண்டிருந்தான் தேவ். தான் உயிருக்கு உயிராக நினைத்திருந்தவளின் பிரிவு துயரில் வேதனைப்பட்டு கொண்டிருந்தவன் எப்போதும் போல இந்த துன்பத்தையும் வெளியில் காட்டிக்கொள்ள விரும்பவில்லை. மற்றவர்களுக்கு இரும்பாக இறுகி இருப்பவனின் இலகிய மனம் அவன் மட்டுமே அறிந்தது. அதற்குள் இருக்கும் இதயம் துடிக்கும் துடிப்பு அவனுக்கு மட்டுமே தெரியும். இப்படி ஒரு மனநிலையில் இரவு முதல் துடித்து கொண்டிருந்தவனின் மனதில் முதன் முதலில் தன் மனதிற்கு இனியவளை கண்ட நினைவுகள் மேல் எழுந்தது. அந்த இருள் சூழ்ந்த இடத்தில் மெழுகுவர்த்தி வெளிச்சத்தில் தேவதை என தன் கண்முன் வந்து நின்றவளை நோக்கி அவன் மனம் பயணித்தது. அதில் இத்தனை நேரம் இருந்த மனதின் வலி கூட குறைந்து மனம் முழுவதும் அவளின் நினைவுகளே ஆக்கிரமிக்க தொடங்கியது. அவனை அறியாமலேயே அந்த கண்ணீர் வழிந்து கொண்டிருந்த கண்களும் இறுகி போயிருந்த முகமும் அவளின் நினைவில் ஒரு மெல்லிய ரசனையான புன்னகையுமாக மாறி தேவின் முகத்தில் தவழ்ந்தது. அவளை கண்ட நொடி முதல் இமைக்க மறந்து நின்றிருந்தவன் அந்த இருளில் அவள் கையில் இருந்த மெழுகுவர்த்தி ஒளி அவள் முகத்தில் பட்டு ஒளிர தேவதை என தன் கண்களுக்கு தெரிந்தவளை கண்டு நின்றிருக்க மனமோ ஒளியிலே தெரிவது தேவதையா, உயிரிலே கலந்தது நீ இல்லையா என்ற பாடல் இசைக்க அசையாமல் நின்றிருந்தவனை கண்டு குழம்பியவள் சார் சார் என அழைக்கவும் அந்த சத்தத்தில் நினைவுக்கு வந்தவனுக்கு அவள் அழைத்த சார் என்ற வார்த்தை நாராசமாக காதில் கேட்க என்னது சாரா என சினம் எழ என்ன என அவள் மீது எரிந்து விழுந்தான். ஆனால் அவன் மனமோ உன்கிட்ட வேலை செய்கிற எல்லாருமே மரியாதையா அப்படிதானே ராசா கூப்பிடுறாங்க என கேள்வி கேட்க அவங்களும் இவளும் ஒன்னா என அதற்கு கொஞ்சமும் யோசிக்காமல் பதிலளித்தவனை மனசாட்சியே வியப்பாக பார்த்தது. அவளிடம் சிடுசிடுப்பவனை கண்டு பயந்த அவனின் தேவதைக்கு தன் முதலாளி தன்னை எதற்கு திட்டுகிறார் என தெரியாது. முகம் சுருங்கி போனது. இப்படியாக தன் மனம் கவர்ந்தவளை சந்தித்த நாளில் இருந்து நடந்தவைகளை ஒன்றன் பின் ஒன்றாக நினைத்து பார்த்து கொண்டிருந்தவனின் மனம் முழுவதும் தன்னவளின் மீதான காதலே நிறைந்திருக்க தன்னை அறியாமல் காதலோடு மெல்ல அவன் இதழ்கள் என்னவளே அடி என்னவளே என் இதயத்தை தொலைத்து விட்டேன் என பாட துவங்கவும் அந்த பாடல் வரிகள் காற்றில் மிதந்து வந்து மதுவின் காதை தீண்டியது. குழந்தைக்கு மதிய சாப்பாடு ஊட்டி கொண்டிருந்தவளின் கைகள் அப்படியே சில நொடிகள் நின்று போனது. அந்த பாடல் வரிகளும் அது உயிர் உருக பாடிய விதமும் அதில் இருந்த பாவமும் அவளை நம்ப முடியாமல் திகைக்க வைக்க குழந்தைக்கு வாயை துடைத்து இறக்கி விட்டவளின் கால்கள் தானாக தேவ் இருந்த அறையை நோக்கி சென்றது. அவள் மனவும்
அந்த குரலில் இருந்த குழைவும் அதில் இருந்த ரசிப்பு தன்மையும் ஸ்ருதி சுத்தமாக பாடிய முறையும் என சிறு வயதிலிருந்தே பாட்டு கற்றுக்கொண்டவளுக்கு தெளிவாக புரிந்தது. ஒருவேளை டிவியோ என்ற யோசனையோடே தடை செய்வதைப் போல அவன் பார்க்கும் செய்தி சேனல்களின் நினைவு வந்தது. மெல்ல கதவை திறந்து கொண்டு அறைக்குள் நுழைந்தவள் அங்கு கண்களை மூடி சாய்ந்து அமர்ந்து பாடிக்கொண்டிருந்தவனைக் கண்டு நம்ப முடியாமல் விழி விரித்து திறந்த வாய் மூடாமல் பார்த்து கொண்டு நின்றிருந்தாள். அதிலும் பாடும்போது அவன் முகத்தில் தெரிந்த இலக்கமும் அதில் வெளிப்பட்ட காதலும் கண்டு மலைத்து போய் நின்றிருந்தவளுக்கு இந்த முகம் இதுவரை அவள் இவனிடம் பார்க்காதது. பாடல் வரிகளை ரசித்து உணர்ந்து அதோடு ஒன்றி ஒரு சிறு புன்னகையோடு பாடிக்கொண்டே கண்களை திறந்தவன் எதிரில் தன்னையே ஆச்சரியமாக பார்த்தபடி நின்றிருந்தவளை கண்டதும் அதுவரை அவனை சூழ்ந்திருந்த மோன நிலையும் அதில் அவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தவளின் நினைவுகளும் அறுபட பொங்கிய ஆத்திரத்தோடு கண்கள் சிவக்க மதுவை முறைத்தவன் யார கேட்டு உள்ள வந்த என போட்ட சத்தத்தில் மிரண்டவள் அடித்து பிடித்து வெளியில் ஓட கண்கள் கலங்க வெளியில் செல்பவனை கண்டவனின் சினம் கட்டு கடங்காமல் பொங்கியது. மதுவிற்கோ தேவ் பாடும்போது வெளிப்படுத்திய காதல் பாவமும் அவ்வப்போது தன்னை மறந்த நிலையில் அவன் உருகும் அந்த மாஷாவும் நினைவில் வர இருவரின் பிரிவுக்கும் தான் தான் காரணம் என்ற குற்ற உணர்ச்சியில் அறைக்குள் நுழைந்து தரையில் அமர்ந்து முழங்காலில் முகம் புதைத்து கதறிக் கொண்டிருந்தாள்.